ஒரு பிரபலம் அவங்க எவ்வளோ பெரிய பிரபலம் எவ்வளோ பெரிய ஆக்டராக வேணாலும் இருக்கலாம் பட் இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு ஊண்டுகோல் அப்படின்னா அவங்களுடைய ரசிகர்கள் தாங்க அதாவது நீங்கள் மற்ற எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கோங்க முதலாளி மேலே இருப்பான் தொழிலாளி கீழே இருப்பான் பட் ஆனால் இந்த சினிமா துறை இந்த மாதிரி பிரபலங்கள் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா இவங்களுக்கு மட்டும்தான் அவங்க தொழிலாளியாக மேலே இருப்பாங்க முதலாளியாக ரசிகர்கள் கீழே இருந்து தான் எங்களை மேலே ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆக்டர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா இப்போ எதுக்கு தான் இதை சொல்கிறேன் அப்படின்னா உதயா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க எந்த அளவுக்கு சோசியல் சோசியல் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேவலமான எடிட்ஸ் எல்லாம் வருதுங்க தேவையில்லாம அவரை வச்சு எடிட் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க அதையும் சகிச்சுட்டு அவங்களுடைய மனக்குமுறை எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் டிக்டாக் இந்தியாவில் இருந்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸும் இருந்தாங்க ஏகப்பட்ட ஏட்டர்ஸும் இருந்தாங்க உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆப் பிடிக்குது அப்படின்னா ஒருத்தர் அந்த கேம் விளாட்றாருன்னா இன்னொருத்தருக்கு அந்த கேம் பிடிக்காது அதுக்கு பதிலாக சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வேறு ஒரு அப்ளிகேஷன் பிடிக்கலாம் அந்த மாதிரி டிக்டோக்கு தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க அதாவது ஏதாவது ஆக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணோம் என்னோட திறமை நம்ம காமிக்கணும் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா முகம் தெரிஞ்சு நம்மளை ரீச் ஆனால் போகுது அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க தான் டிக்டோக்கில் அதிகம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் டிக்டோக்கில் ஃபாலோவர் சில பேர் இருப்பாங்க அதாவது எதை விரும்பி பார்க்கறவங்க அப்படின்னா ஃபுட் வீடியோஸ்லாம் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க ஜிம் ஒர்க் அவுட் வீடியோலாம் விரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரி கப்புள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பேரா பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க அதுல ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம உதயாவும் சுமதியும் ஆக்சுவலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணது டிக்டோக்கை ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்படி ஃபேமஸ் ஆகணும் செலிபிரிட்டிஸ் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் சுத்தமாக கிடையாது நம்ம ஒரு ஃபன்னுக்காக நம்ம இப்படி டூர் போனோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவோம் அந்த மாதிரி அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபேமஸ் ஆகிட்டாங்க இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறக்காக தினமும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்ரேட் ஃபேன்வெஜ் கிடச்சிருக்கு அதை அப்படியே மெயின்டெயின் பண்ணாங்க இந்தியாவில் டிக்டாக் மேனால டைமில் கூட யூடியூப் சேனல் பக்கம் அப்படியே போனாங்க நல்ல ஒரு ஃபாலோவர்ஸும் அங்கேயும் கிடச்சாங்க இவ்வளோ ஏன் யூடியூப்பில் கிடச்ச சம்பளத்தை கூட அவர் என்ன பண்ணுவாராமா அவருடைய தேவைகளுக்கும் குடும்ப தேவைகளும் முடிஞ்சதுக்கப்புறம் அனாவசியமாக எந்த செலவும் பண்ணாமல் அனாத குழந்தைகளுக்காக செலவு பண்ணியிருக்காருங்க அப்படி ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லவங்க யாருக்குமே காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபது நவம்பரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிற நியூஸ் வந்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே உதயோட ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கமெண்ட்டில் போய் மிஸ் செய்யும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஃபோன் எடுத்தாலே நீங்கள் தானே வருவீங்க

அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே தவறாக கமெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா அந்த இடத்துல போய் இனிமேல் அவர் நோ மோர் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் இனிமேல் வரமாட்டார் பழைய வீடியோஸில் மட்டும்தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காருங்கிற விஷயம் தெரியும் பட் இருந்தாலும் இன்னும் எங்களுடைய இதயங்களில் அவர் எப்பவும் வாழ்ந்துட்டுருப்பார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் நம்ம உதயோட ரசிகனாக இருந்தால் என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் பல அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்